வெல்கம் டு யா ஸ்டுடியோ. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரண்டை சட்னி. பிரண்டையில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் சி, விட்டமின் இ, கால்சியம் சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. எலும்பு முறிவு சமயத்தில் வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து எலும்புகள் வந்து சீக்கிரம் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். பிரண்டை சட்னியை வந்து சூடான சாதத்தில் சிறிது பசுனை விட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான பொருட்கள்: ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, 2 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 3 வரமிளகாய், சிறிதளவு புளி, பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, தேங்காய் சிறிதளவு, பிரண்டை சிறிதளவு. பிரண்டையோட ஆயில் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. இப்போ கடலைப்பருப்பு, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறப்போ ரொம்பவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற பிரண்டையும் ஆட் பண்ணிக்குவோம். புளி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குவோம். பிரண்டையோட எல்லா பொருட்களும் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆரம்பித்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குவோம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. எண்ணெய் சூடானதும் உளுந்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். சுவையான பிரண்டை சட்னி ரெடி. இதை நம்ம இட்லி, தோசை, சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்றப்ப மிகவும் சுவையாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களோட யா ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.